ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ் மீடியா எவர் கிரீன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி ரெண்டும் சேர்த்து பால்கறி பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் கறி பண்ண உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது பச்சைப்பட்டாணி ஒரு ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது பச்சை கலர் எப்படி வருது பாருங்கள். இது வந்து நமக்கு கெமிக்கலில் தான் ஊற வைப்பாங்க கலர் கலந்து. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காஞ்ச பட்டாணி இருக்குது இல்லை, அது வாங்கி நைட்டே ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நான் அவசரத்துக்கு நான் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா காஞ்ச பட்டாணியே கிடைக்கும், அது வாங்கி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை தோலை உரிச்சிட்டு பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பால் கறி பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா எல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், சோம்பு, இஞ்சி பூண்டு, கசகசா இது 4-5 சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கீரி எடுத்து வச்சுக்கணும், அதாவது கத்தியால் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கும் போது வெடிக்காது பட்டு பட்டுன்னு. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் போதும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியும் எடுத்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போது தேங்காய் மசாலாலாம் அரைச்சாச்சு. நம்ம இப்போது பட்டை கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயிலேயே பொரிய வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சோம்பெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சோம்பெல்லாம் தேங்காயோடு சேர்த்து அரைச்சிடணும். அப்போ தான் அது நல்லா வாசமாக, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா காரமே இருக்காது, அதோடய ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். எங்களுக்கு காரம் தேவையில்லை, அதனால தான் நான் எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கிட்டேன். உங்களுக்கெலாம் நல்லா காரம் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இதை வந்து லைட்டாக கூட ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பச்சை மிளகாயை இது மாதிரி எண்ணெயில் வதக்காமல் தேங்காய் சாந்த அரைச்சோம்ல நம்ம அதோடு சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டிங்கன்னா நல்லா காரம் கிடைக்கும். இதில் மேலே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சாந்தை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கி விடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஒரு 2 நம்ம இது மாதிரி வதக்கி விடும்போது அந்த பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடும். இதோட நம்ம விட போகிறதில்ல. இப்போ இது மேலே நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அதை நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது தான் இது நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போக ரெடியாகி ஒரு மசாலா கிடைக்கும் நமக்கு. நான் மேற்கொண்டு ஒரு 1/2 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இதில். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இதை இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம்.
பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேருந்து ஒரு 8 நிமிஷம் இருக்கும். நல்லா கொதிச்சு எப்படி வந்திருக்குது பாருங்களேன், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுற்றி அந்த மூடி வச்சிருந்த அளவுக்கு நல்லா பொங்கி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்துடலாம். கசகசாலாம் சேர்த்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சோன்னா அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன குழந்தைக்கு கூட தைரியமாக கொடுக்கலாம், ஒரு 2 வயசு குழந்தைக்கு கூட இதை நம்ம கொடுக்கலாம். பட்டாணி மட்டும் நல்லா வேக வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதோட கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம், அது கூடவே வேக வச்சு எடுத்த பட்டாணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலையில் அப்படியே நல்லா பிரட்டி விடணும், எல்லா பக்கமும் அந்த சாந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட வைக்கலாம். நல்லா கெட்டியாக வரணும், திக்கு பதமாக வரணும். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வச்சுருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா தான் அந்த உருளைக்கிழங்குலேயும் அந்த பட்டாணிலேயும் அந்த சாந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். நம்ம பட்டாணி வேக வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும், உருளைக்கிழங்குக்கு தேவையில்லை. ஆனால் பட்டாணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உருளைக்கிழங்கை விட. ஸோ நம்ம அதை வேக வைக்கிறப்பே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அரை உப்பு அதில் சேர்ந்துருக்கும் நம்ம வேக வைக்கும் போது. இப்போ அந்த சாந்தோடு சேரும் போது நல்லா டேஸ்ட்டே இருக்கும், இதில் போட்டிருக்க உப்பும் சேர்ந்துக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியெல்லாம் விருந்து கல்யாண வீட்டில் எந்த விருந்தாக இருந்தாலும் இந்த பால் கறி இல்லாமல் இருக்காது, மோஸ்ட்லி விருந்துனாலே பால் கறி இருக்கும். ரொம்ப விருப்பமான ஒரு சைட் டிஷ்னால் இதை சொல்லலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக அந்த தண்ணி அந்த சாந்தெல்லாம் அது எப்படி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குது பாருங்களேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் நல்லா திக்காயிடும். குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப காரமே இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புக்கெல்லாம் இது செஞ்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது நேற்றே செஞ்சாச்சு, இதை மட்டும்தான் நான் ஃபுல் வீடியோ எடுத்திருந்தேன். நேற்று ஃபுல்லாக இதை நான் வீடியோவில் சொல்லலை, இது தனி வீடியோவாக போட்டுக்குவோன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் செஞ்சுருக்க மெத்தடு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.